ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது தாங்க கோல்டு காயின். நேற்று நம்ம தம்பி ஒருத்தர் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாருங்க இந்த காயினை வந்து எனக்கு. இது வந்து ஒரு சைட்டில் வந்து பார்த்தேன்னா இந்த மாதிரி இதோடைய ரேட் வந்து நல்ல ரேட்டில் வந்து ஆக்ஷனில் போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுனாரு. இது வந்து கோல்டு காயினுங்க. இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு இந்த காயினை பற்றி பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்டர். இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, கோல்டு காயின்ஸ் எல்லாம் வந்து எங்கேயாவது உங்களுக்கு ஆப்ச்சுன்னா மட்டும் கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல லெவலில் நல்ல ரேட்டுக்கு அதை வந்து நம்ம சேல் பண்ண முடியும். ஏன்னா கோல்டு காயின்ஸுக்கு வந்து லேக்ஸில் போயிட்டுருக்கு வேல்யூ, இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸு. ஓகேவா? நிறைய பேர் அது தெரியாதோ, இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் எங்கேனா ஆப்பிட்டாலும் அது எதுவுமே கல்லை குத்து சும்மா அதை கறியை வச்சுருவாங்க. இது வந்து ஒரு காயின்ன்றது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து எடுத்துக்காட்டும். அதனால் வந்து இந்த காயினுக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ அதிகம். ஓகேவா? இந்த கோல்டு காயின்ஸுக்கு உங்களுக்கு எங்கேயாவது ஆப்ஷனாக மட்டும் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காயின்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது எப்படி சேல்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காயின்ஸை வந்து எடுத்துன்னு போயிட்டு கிரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த காயினை வந்து இதோடைய இது ஒரிஜினாலிட்டி, இது ஒரிஜினலாக இல்லையா டூப்ளிகேட்டா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம அதை கிரேட் பண்ணால் அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக கொடுத்துருவாங்க. இது வந்து பலான கண்டிஷனில் இருக்குது, பலான இதில் இருக்குது, இப்போ இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீட்டாக கொடுத்துருவாங்க. அது கிரேடிங் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டு மட்டும் கைக்கு கடிச்சிச்சுன்னா மட்டும் அப்புறம் இந்த கோல்டு காயின்ஸோடைய ரேட் வந்து லேக்ஸில் தாங்க போவோம். கோல்டு காயின்ஸோடைய ரேட் வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் பிரகாரம் லேக்ஸில் தான் இருக்குது. அதனால் கோல்டு காயின் எங்கே ஆப்பிட்டாலும் மறக்காமல் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த காயின்ஸுக்கு வந்து நல்ல ரேட் இப்போ போயிட்டுருக்கு. ஓகேவா? எப்படி சேல்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன், அதையும் போய் பாருங்கள். நிறையா சைட்ஸ் இருக்குதுங்க, இப்போ நல்ல நல்ல சைட்ஸ் எல்லாம் இருக்குது. காயின்ஸை வந்து எப்படி கிரேட் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணிக்கணுன்றது, உங்ககிட்ட கோல்டு காயின் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி, சார் கோல்டு காயின் இருக்குதுன்னு சொன்னீங்கனாலே ஐபோது. இன்னும் அப்படியே அவங்க அதுக்கு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றது அவங்கள டீட்டெயில்ஸை சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் வந்து ஈஸியாக வந்து இந்த காயின்ஸை வந்து கிரேட் பண்ணி சைட்டு நம்ம சேல்ஸும் பண்ணிக்கலாம் ஆக்ஷனில். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிறைய பேர் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி எந்த காயின்ஸ் வந்து கிரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுன்னு இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவே நான் இது பண்ணுது. ஏன்னா இந்த மாதிரி கோல்டு காயின்ஸுக்கு மட்டும்தான் வேல்யூ இப்போ இருக்கிறதுல வந்து நல்ல லெவலில் போயின்னு இருக்குது. அதனால தான் நான் இந்த வீடியோவே நான் ரெடி பண்ணேன். ஓகேவா? பார்த்துக்கோங்க, எங்கே ஆப்பிட்டாலும் கோல்டு காயின்ஸ் எல்லாம் வந்து வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. அதோடைய வேல்யூ நல்ல வேல்யூ நல்ல ரேட்டில் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து வச்சுக்கோங்க. மஞ்சள் ஆலோசனை சார். ஓகே பாய். புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் அதை நீங்கள் உடனடியாக பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்ம வீடியோவுக்கு லைக் அடிங்க. நீங்கள் லைக் அடிச்சிங்கன்னா இதுபோல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.